நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள் நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் நம்ம நவராத்திரியோட நான்காவது நாளில் இருக்கிறோம் அதாவது அலைமகள்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியை வணங்குற முதல் நாள் மகாலக்ஷ்மி அப்படின்னு சொன்னாலே மங்களகரம் ஒரு பொதுவாக ஒரு வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் ரொம்ப மங்களகரமா இருக்கு இந்த வீடு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு பெண்மணியை பார்த்தா மகாலட்சுமி கடாட்சமோட இருக்கா அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம் அப்போ மகாலட்சுமி நாள் மங்களகரம் மகாலட்சுமி சாந்த ஸ்வரூபியாக காட்சி தராள் சரி இப்போ பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா ஒரு கடவுளை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் என்ன பண்ணா கடவுள் நம்ம வீட்டில் வந்து வாசம் இருப்பாள் இது எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு இந்த கடவுளை அடையறதுக்கு ஒரு எளிமையான வழிதான் ஆன்மீக பரீட்சை என்று சொல்வார்கள் ஆன்மீக பரீட்சை என்னங்க இந்த கலியுகத்துல தான் இருக்கான்னா கிடையவே கிடையாது இது இருந்து ஆரம்பிச்சாச்சு இது கிருத்தாயுகத்துல வந்து அதுக்கப்புறம் திரேதாயுகம் அப்புறம் துவாபிர யுகம் அதுக்கப்புறம் தான் கலியுகத்துல வந்திருக்கு சரி இப்போ யுகத்தில் என்ன இருந்ததுன்னா அதுக்கு பேர் சமதமா என்று சொல்வார்கள் சமதமா அப்படின்னா உள்ளம் மற்றும் உடல் இவை இரண்டோட தனித்தன்மை தன்மை அப்போ சரி கிரு타 யுகம்ல இது திரேதாயுகம்ல பார்த்தோனா தியாகம் இந்த தியாகம் ரொம்ப கடினமான ஒரு விஷயம்னு எல்லாருக்கும் தெரியும் அதை தாண்டி இந்த துவாபரே யுகத்துல இந்த ஆன்மீக ಪರಿற்ச்சயானது வழிபாடு அதையும் தாண்டி கலியுகத்துல கடவுள் ரொம்ப சுலபமான ஒரு ஆன்மீக பரீட்சையை கொடுத்திருக்கார் அது என்னன்னா நாம ஸ்மரணை நாம ஸ்மரணைனா என்ன இப்போது ஒரு ஸ்லோகம் மூலமாகவோ பாடல் மூலமாகவோ நம்ம கடவுளை பிரார்த்திக்கிறோம் அதுதான் நாமஸ்மரணை அப்போது மகாலக்ஷ்மி என்று சொல்லும்போது எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஸ்ரீ சுக்தம் இல்லை லக்ஷ்மி சூக்தம் இல்லைங்க இது ரொம்ப பெருசாக இருக்குது சம்ஸ்கிருதத்தில் இருக்குது சொல்ல முடியல அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம் அப்போது அதுக்கு ஒரு எளிமையான ஒரு ஸ்லோகத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஸ்லோகத்தை நம்ம சொன்னாலே போதும் மகாலக்ஷ்மி நம்மளுடைய வீட்டில் வந்து வாசம் இருப்பாள் அந்த ஸ்லோகம் என்னென்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசித்த பிரசித்த ஹ்ரீம் ஸ்ரீம் ஷீம் மகாலக்ஷ்மியை நம ரொம்ப எளிமையான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளவு ஒரு அபரிவிதமான சக்தி இருக்குது இந்த ஸ்லோகத்தை நம்ம தினம் தினோம் தினோம் பாராயணம் பண்ணிட்டே இருந்தா மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டில் வந்து வாசம் இருப்பாள் ஏன்னா இந்த நாளன்னைக்கு மகாலட்சுமி எப்படி காட்சி தருகிறாள் அப்படின்னா அஷ்டலக்ஷ்மிகளுக்கெல்லாம் தலைவியாக காட்சி தராள் அப்ப அஷ்டலட்சுமி எல்லாம் நம்ம வீட்ல வந்து வாசம் இருப்பாள் இதுதான் உண்மையான விஷயம் இப்போ நீங்க எந்த அதாவது ஒரு மந்திரத்தை சொல்லும்போது அந்த மந்திரத்துக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கணும் இந்த மகாலட்சுமி இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அது என்னன்னா மகாலட்சுமி செல்வத்தை மட்டும் தருபவள் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது போது செல்வங்கள் மட்டும் இல்லை நிம்மதியும் சேர்த்து தருவாள் அதனால இன்னைக்கு இந்த நான்காவது நாளன்று இந்த அக்ஷதைகளால் அக்ஷதை எடுத்து ஒரு படிக்கட்டு மாதிரி கோலம் போட்டு அம்பாளுக்கு ஜாதி பூவால அர்ச்சனை பண்ணி இன்னைக்கு முக்கியமா எலும்பிச்சை சாதம நைவேத்தியமா படைத்தாள் அம்பாள் நம்மளுக்கு எல்லா விதமான செல்வங்களும் நிம்மதியும் நம்மளுடைய வாழ்க்கையில அருள் புரிவாள் இது போன்ற மகாலட்சுமியின் பல அற்புதமான விஷயங்களை நம்ம நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்